வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமாக இன்னைக்கு 5வது நாள் வந்திருக்கிறோம். 5 நாட்கள் வெற்றிகரமா பிரம்மச்சரியம் கடந்து வர்றது ஆரம்ப கட்டத்துல ரொம்ப கடினம் தான். ஆற்றல் விரயம் பண்ணி நமக்கு வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி போயிட்டு இருக்கிற ஆத்து கரையை ஒரு ஸ்பொக்லிங் மிஷினை வச்சு ஆத்த ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்குன்னு வைங்களேன். ஸ்பொக்லிங் மிஷினை வச்சு அந்த அந்த கரையை கொஞ்சம் தட்டி விட்டா தண்ணி வேகமா கீழே வந்து அந்த அந்த குழியில நிரம்பும். ஆச்சுங்களா, ஆத்தொட்டி குழி இருந்துச்சுன்னா. அதே மாதிரியே நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல நம்மளுடைய எனர்ஜி வந்து பிரவாகமா உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஒரு ஒரு கணத்திலையும் 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆயிட்டு இருக்கிறத இக்கால விஞ்ஞானத்துல கூட சொல்றாங்க. அப்போ அந்த வேகமா பிரவாகமா உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற அந்த ஆற்றல் நமக்கு வந்து சுய இன்பம் டக்குன்னு அப்படியே வெளியில போறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சீக்கிரமா போறதுக்கு ஒரு ஏதுவாயிரும் ஆற்றல் உற்பத்தி ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த எண்ணங்கள் வர்ற காரணம் காம எண்ணங்கள் வருது அப்படின்னு. ஆனா அதை வந்து நீங்க ஒரு ஆத்து தண்ணி வெட்டி விட்டா போறது நல்லாதான் இருக்கும், ஈஸி ஆக்சுவலா. ஆனா அந்த ஆத்து தண்ணி லீக் ஆகாம 2 கரைகளா அடைச்சு அடைச்சு கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். நீங்க சாதாரணமா ஒரு தண்ணி பைப் லைன்ல டேங்க்ல இருந்து வர்ற தண்ணிய ஒரு சின்ன லீக் வந்துருச்சுன்னா அதை அடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குதோ அப்படி சுத்து சுத்தணும் அதை அதை லீக் அடைக்கிறது. ஆனா அதை அடைக்காம சரி பண்ணி நல்ல தரமான பைப்பா போட்டு கொண்டுட்டு வர்றது கஷ்டம். அதுதான் ஆரம்ப கட்டத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற நம்முடைய உடல் சோதிக்கப்படும், மனம் சோதிக்கப்படும். இவன் இந்த கரையாக இந்த உடல், இந்த உடலானது சிவத்தை தாங்கி கொள்ளுமா அப்படின்னு இறைவனால் சோதிக்கப்படும். எல்லா விதமான ஓட்டைகளிலும் நீர் வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும். எல்லாவற்றையும் தாண்டி மன உறுதியோடு இன்று ஒரே ஒரு நாள் நீங்க கடந்துட்டீங்கன்னு வைங்க, இன்னைக்கு ஒரு நாள் கடந்துட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா, நாளைய தினம் இதே மாதிரி அட்ஜஸ்ட் வந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க கடந்தீங்கல்ல, அந்த ஒரு நாள் கடப்பதற்கான அந்த ஊக்கத்தை நீங்களா உருவாக்கி கொண்டு வந்தீங்கல்ல, அந்த ஊக்கம் நாளைய தினம் உங்களுக்கு இந்த மாதிரியான இந்த ஓட்டைகள் எல்லாம் ஏற்கனவே அடைச்சிட்டீங்கல்ல, அப்ப அந்த வழியெல்லாம் மறுபடியும் போய் சிக்கிக்கலாம்னு வரையில அது தடைபட்டுரும். ஏன்னா நீங்க இன்னைக்கே அடைச்சிட்டீங்க, நாளைய தினம் வேற விதத்துல வெளியேறலாமான்னு முயற்சி பண்ணும் ஆற்றல். அது நாளைய தினமும் நீங்கள் உறுதியா இருந்து இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் கடந்துடணும்ட்டு நீங்க அந்த கேப்பை அடைச்சிட்டீங்கன்னா அடைக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்றது ஈஸி. ஆனா அடைக்கணும், அது சிவத்தை காப்பாற்றுவது. நம் எல்லா விதத்திலும் நமக்குள்ள இருக்கிற வீக்னஸ க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் ஒரு அந்த டேங்க்ல இருக்கிற தண்ணியை பிரயோஜனமா வீட்டுக்கு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஆத்து தண்ணியை பிரயோஜனமா செடிகளுக்கு விட்டு நம் மனித இனத்துக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கிக்க முடியும். எப்ப முடியும், எப்ப பிரயோஜனமா மாறும், கண்ட்ரோல் பண்ணினா. கட்டுப்பாடு இருக்கும் போதுதான் அது சுதந்திரம். கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் பேரழிவுக்கு எடுத்துட்டு போயிடும். அப்போ நீங்க கட்டுப்பாடாக இருக்கின்றீர்கள். இன்றைய தினம் பௌர்ணமி, ஆடி மாசம் ஆடி பௌர்ணமி, மிக மிக உறுதியாக. ஏன்னா வளர்பிறை வேற, இந்த சமயங்கள்ல கொஞ்சம் விரதம் கூட போட்டுக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், நல்லது. ஏன்னா அது வந்து புதிதாக ஆற்றல் உற்பத்தியாகி வெளியேறுவதற்கு, ஆற்றல் உற்பத்தியானாதானே அது வெளியேறுவதற்கான ஓட்டை வெளியில பிச்சுட்டு போகும். அதனால ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க அது நல்ல உணவை குறைச்சு குறைச்சு சாப்பிட்டு கொஞ்ச நாள் கொண்டு வரணும். ஆச்சுங்களா, ஒரு அணை கட்டுறோம்னா எப்ப வந்து அங்க ஆத்துல தண்ணி இல்லையோ அப்பதான் அணை கட்டுவான், கட்ட முடியும். அது மாதிரிதான் நீங்க அபரிமிதமா 3 வேளையும் சாப்பிட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு குதி குதின்னு குதிச்சுட்டு இருந்தா, சரி நான் அபரிமிதமா நான் வந்து சாப்பிடலையா, விரதம் இருக்கிறேன், ஆனாலும் நான் விரயம் பண்ணிடுறேன் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும், மனசு சொல்ல சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். மனசுல அழுக்கு வச்சு அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கான பக்குவம் இல்லை. எவன் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்த சக்தி திறமையா இருக்கிறானோ அவன் உலகத்தையுமே ஜெயிச்சவன் ஆயிடுவான், விவேகானந்தர் சொல்லுவார். அப்புறம் விவேகானந்தர் இன்னொன்னு சொல்லுவார், யார் ஒருவர் எது ஒன்றை அடைய தகுதி உடையவராக இருக்கின்றாரோ அவர் அதை அடைவதை இந்த உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் தகுதி, ஒழுக்கம் தான் தகுதியே, ஒழுக்கத்தில் நிலைக்கிறதா தகுதியே. அதான் அந்த காலத்துல பத்தினி பெண்கள் பெய்யன பெய்யும் மலைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். ஒழுக்கத்தில் இருந்தா, பக்தி நீயா இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். ஆச்சுங்களா, அது அதுக்கு நமக்குள்ள அந்த கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டியது நாம தான். தானே அருளால் சிவயோகம் தங்காது. இன்னைக்கு 5வது நாள் வந்திருக்கிறோம், உறுதியோடு வருவோம். பல சகோதரர்கள் கேள்வி பதில் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவின் இறுதியில் இன்னைக்கும் ஒரு அருமையான கதையை பார்ப்போம். வாழ்க வளமுடன். கேள்வி பதிலுக்குள்ள வந்துடுறேன்.
நைஷ்டிக பிரம்மச்சரியா உண்மையான பாதை. நாம் உண்மையாக இருந்தால் மட்டும் ஆள் நம் பின்னால் வரும். கர்ம வினை பதிவுகள் கூட காலியாகிடும். வீரியா இஸ் அ சூப்பர் பவர். 6 days பியூரா பிரம்மச்சரியாவாக இருந்தேன். அந்த 6 நாளில், வெறும் 6 நாளில் நான் வந்து மிகப்பெரிய மிகப்பல பெனிஃபிட்ஸை நான் அனுபவித்தேன். காலையில் எந்திரிச்சு 2 மணிக்கே எந்திரிச்சேன். என்னோட முகம் வந்து க்ளோ ஆச்சு. மை ஏஜ் 47 வயசு. இந்த 47 வயசில் நான் அபரிமிதமான எனர்ஜியை உணர்ந்தேன். ஆனால் 6 மாதத்துக்கு மேலே என்னால் முடியாமல் போச்சு. ஸோ ஐ லாஸ்ட் எவ்ரி திங், எல்லாமே போச்சு. ரொட்டீனாக இது நடக்குது. மைண்ட் இஸ் நாட் ஸ்டேபிள். வாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உங்களுக்குள் நீங்கள் நிலைக்க வேண்டும், முத்திரை பதித்தல் சொல்ல வேண்டும். இப்போ சகோதரன் 6 நாளில் பெனிஃபிட் தெரியுது அப்படின்ட்டு, இப்போது 6 நாளில் பெனிஃபிட் தெரியும், நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்கள் அதிகரிக்க நம் உடல் அந்த பெனிஃபிட்ஸையெல்லாம் பயன்படுத்தி உள்ளிருக்கும் குறைபாடுகளை சரிபைய பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ளாட் லைன்ஸ் வரும், அதெல்லாமே நடந்துட்டு வரும். ஆனால் நீங்கள் 6 நாள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, இந்த முறை ஒரு அதிகபட்சமாக இன்னும் ஒரு 2 நாள் சேர்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஒரே மூட்டை 150 நாள் எல்லோரும் 1000 நாள் கடந்திருக்கிறேன்னு போடுறாங்கன்ட்டு நம்ம 1000 நாளுக்கு எயின் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளை இன்னைக்காச்சும் கடந்துருங்க, இன்னைக்கு ஒரு நாள் கடந்துருங்க, நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நான் ஏற்கனவே இந்த வீடியோவின் துவக்கத்திலேயே அதற்கான பதிலும் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுடைய ஆற்று நீரை அடைத்து விட்டு அணை கட்டும் வேலையை செய்யலாம். உணவு நான் எப்போதும் போல தான் இருப்பேன். நான் திங்கிறதையே திம்பேன், பண்ணுறதையே பண்ணுவேன். அப்புறம் எனக்கு புதுசாக எல்லா வரமும் கிடச்சிடணும்னா இல்லை. நீங்கள் காப்பாற்றுவது சிவத்தை, எல்லாம் உள்ள இறைவனை. சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பறேன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சிவன் வேறு சீவன் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். அப்போது அந்த சிவத்தையே நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. அந்த பக்தி, அந்த உறுதி, அந்த மன தெளிவோடு நீங்கள் தொடர்ந்து வாங்க. இறைவன் எங்கேயோ இல்லை, நமக்குள்ளே இருக்கார். நமக்குள்ளே இருக்கும் இறைவன் நமக்கு ஒரு சிம்டம் காட்டுறாரு. இறைவன் வெளியில் போனால் உயிரோடு இருக்கீங்க, உங்கள் உயிரை எடுத்துகிட்டு போயிடல, உயிரோடு இருக்கீங்க. இறைவன் உணர்த்துறாரு, நீ 6 நாள் வந்திருக்கிறேன், ஆனால் 6 நாள் வரும்போதுமே அதுக்கு மேலே என்னால் உனக்குள்ளே இருக்க முடியல. ஏன்னா உனக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் என்னை தாங்கி கொள்ளும் அளவிற்கான சக்தியோடு நீ இல்லாமல் இருக்க. அதுக்கு நீ உன்னை இன்னும் மேம்படுத்திட்டு வா, அடுத்த தடவை ட்ரை பார்க்கலாம், அடுத்த தடவை பார்க்கலான்ட்டு இறைவன் போயிருக்கார். மனம் தளர வேண்டாம் ஆச்சுங்களா. நீங்கள் திரும்பவும் அடுத்த முறையாக இன்னும் என்னென்ன விதத்தில் உங்களை தகுதிப்படுத்திக்கலான்னு பிளான் பண்ணுங்கள், ஸ்கெட்யூல் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் தனிமையில் போய் யோசிங்க ஆச்சுங்களா. தனிமையில் ஒரு வாக்கிங் போங்க, மனசு நொந்து போகும், பரவாயில்ல. என்ன தனியாக நம்ம கூட நம்ம இருக்கிறக்கே பயந்து என்ன பண்ணுறது, போங்க தனியாக 1 மணி நேரம் அப்படியே நடந்துட்டு வாங்க. யோசிங்க, என்ன குறை பண்ணும், என்ன தப்பு பண்ணும், இனி என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம். உங்களுக்காக நீங்கள் பொறுமையாக நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா இறைவனாலே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கப்படும். அப்போ அது ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. முத்திரை பதித்தல் சொல்லிகிட்டே இருங்க. உங்களால் முடியும், முடியாமல் இல்லை. ஒரு 47 வயது மனிதனால் இயலாமல் போனால் அப்புறம் எப்படி? நிச்சயமாக முடியும். ஏன்னா இது பழக்க தோஷம், பழக்கத்தினால் சிக்குண்டு தான் இந்த நிலைமையில் இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரரே. நான் வந்து உங்களுக்கு விஷய ஞானம் அதிகமாக இருக்கிறது, நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத விட இதில் ஒரு குழந்தையினால் கடந்து விட முடியும். ஆனால் விஷய ஞானம் அதிகமாக இருக்கிறவங்க தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் ஆற்றல் குறைவாக இருந்துச்சுன்னா கடக்கிறது கஷ்டம். அதனால தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு ஒரு நாளாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னைக்கு 5வது நாள், 6வது நாள் அப்படின்ட்டு ஒரு நாளாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் சிற்றின்பத்தின் மூலமாக நம்ம மரணத்தை நோக்கி போகிறோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை, நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை உங்களுக்குள்ளாக காத்து கொள்ளும் சக்தி உடையவர்கள் பாக்கியவான்கள். மற்றவர்களில் பாவமாக தான் இருக்கும், செத்து செத்து பொழைக்கிற குழப்பம் ஆச்சுங்களா. உறுதியோடு வாங்க. உங்களால் முடியாமல் இல்லை, முடியும், உங்கள் கூடவே வந்துட்டு இருக்கேனா. நிச்சயமாக முடியும். என்னை இமெயில் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இமெயிலில் தொடர்ந்து நம்ம டச்சிலேயே இருப்போம். மன உறுதியோடு வாங்க. முத்திரை பதித்தலை ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்லுங்க மனசுக்குள், நிச்சயமா கடந்து வர முடியும். ஒரு நாளாக கடந்து வருவோம். சென்ற முறை எதுல குறை வந்ததோ அதை கட் பண்ணிட்டு இந்த முறை கடந்து வருவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர், இன்னொரு கேள்வி பார்த்துடலாங்க. இன்று எனது வயது 36வது நாள். நோஃபேப் செலிபஸில் இருக்க எனக்கு ஒரு மாதிரி கோபம், எரிச்சல், தேவையில்லாத யோசனை, கவனமின்மை, சிதறல்கள், தலை குத்தல், ஒரு அழுத்தம், யாராச்சும் போய் திட்டுலா அடிக்கலா அப்படிங்கிறது வருது. அன்பான சகோதரரே, 36 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. அதுதான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். 36 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டீங்க. அதை தாங்கிக் கொள்றதுக்கு உங்கள் உடம்புனால முடியல, உங்கள் மனசுனால முடியாமல் இருக்கு. புரியுதா?
36 நாள் பிரம்மச்சரியம் கடந்து அந்த ஆற்றலை, இது எனர்ஜி, துர்வாச முனிவர் மாதிரி அப்படியே எப்பவுமே கோபத்திலேயே சுத்திட்டு இருப்பார் அவரு, பாக்குறவங்களுக்கெல்லாம் சாபம் கொடுத்துட்டே போவார். அந்த மாதிரி நீங்க 36 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க, முதல் முறையே கடந்திருக்கலாம். இதை ஹேண்டில் பண்றதுக்கான சக்தியை நீங்கள் உங்க உடலுக்கு ஊட்டவில்லை, அதுக்கான கல்வி முறை இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றோம் பயிற்சிகள் ஆச்சுங்களா. ஒரு ஒரு பலூன்ல காத்த ஊதிட்டே இருந்தா என்ன ஆகும், உப்பீர் ஒரு நேரம் எங்கேயாச்சும் ஓட்டை இருந்தா இல்லையா, ஓட்டை இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும். எங்க கேப் கிடைச்சாலும் பிச்சுட்டு வெளியில போகலாம், எனர்ஜி எனர்ஜி தான் அது. எப்போ பிச்சுட்டு போகலான்னு இருக்கப்ப அதை நீங்க சரி பண்ணணும். அது எப்படி சரி பண்ணலாம், ஃபாஸ்டிங், தண்ணீர் விரதம். அந்த காத்துல திரும்பவும் காத்தை ஊதாம தற்காலிகமா நிறுத்தலாம், உள்ள எனர்ஜி இருக்கும், எனர்ஜி போயிடாது, அந்த எனர்ஜி உடல் எனர்ஜியா மாறும். நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா, இருவேளை உணவு ஒருவேளை உணவுன்னு குறைச்சிங்கன்னா, அந்த எனர்ஜி உடல் எனர்ஜியா மாறும். ஒண்ணு, இது வந்து இம்மிடியட் சொல்யூஷன். அப்புறம் நீண்டகாலம் சொல்யூஷன், நிரந்தர சொல்யூஷன் அப்படின்னா விந்துஜெயம் பயிற்சி ஆச்சுங்களா. ஒரு மாடு பால் கறக்குது, கறக்குற பாலை நீங்க எத்தனை வருஷம் சேமிச்சிட முடியும், ரொம்ப நாளெல்லாம் சேமிக்க முடியாது. அந்த பால் குண்டா குண்டாவை எத்தனை குண்டா ஊற்ற முடியும், அந்த குண்டாவுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அப்போ அதை என்ன பண்ணுவோம், பாலை காய்ச்சிருங்க, காய்ச்சிக்கிட்டே என்ன ஆகும், அது பெறை ஊற்றி தயிரை மாத்திரலாம். தயிரை மாத்தினா தான் குறையுமானா, தயிரை மாத்தினா குறையாது. அந்த தயிரை சிலுப்பி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து நெய்யா மாத்தி அந்த நெய்யை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அந்த நெய்யே நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை, எங்கேயும் வைக்க வேண்டியது இல்லை. அந்த ஆனால் அந்த நெய்யே 100 வருடம் ஆனாலும் சரியா பராமரிச்சா அது கெடாது. ஆனா பால், அந்த நெய்யை நீங்க ஒரு அண்டா நிறைய இருக்கிற பாலை ஒரு சின்ன குண்டா நிறைய நெய்யை மாத்திர முடியும், அந்த நெய்யை கெடாம வச்சுக்க முடியும். ஆனா பாலா வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும், பாலா வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான், அங்க எனர்ஜி போகுது, அப்படி கோவம் வருது, இப்படி கோவம் வருது, அதா வருது, இதா வருதுன்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் எனர்ஜி ஏதோ ஒரு விதத்துல எனர்ஜி வேஸ்டா இருக்கு பாக்குது, அடுத்தவங்ககிட்ட போய் கோவப்பட்டுருவோம். அதுக்காகத்தான் நம்ம பயிற்சி முறைகளை நாம கொடுத்துருக்கின்றோம். பயிற்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் சரிங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. சரி, நான் பயிற்சியில் இருக்கிறேன்னா அப்படின்னா, பயிற்சியில் இருந்தா போதுமா, செய்ய வேண்டாமா, எப்படி செய்யறது, விந்துஜெயம் பயிற்சியை மட்டுமாவது கட்டாயம் செய்து விடுங்கள். விந்துஜெயம் பயிற்சி காலையில 10 நிமிஷம், மாலை ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷத்தை விட குறைவு நாளாக நாளாக. ஃபைனல் ஸ்டேஜ் ஹீலர்ஸ் மோட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், எல்லாருக்குமே நான் சொல்றேன், கட்டணம் வந்து கட்டுவதற்கு சிரமப்படுறவங்க நீங்க வந்து கிளாசிக்கு மாடர்னு யோகிக்குன்னு எடுத்துக்கோங்க. ஆனால் ஹீலர்ஸ் மோட் தான் லேட்டஸ்டா அப்டேட் பண்ண விந்துஜெயம் பயிற்சியில இருந்து எல்லாமே அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கோங்கிறக்காக ஹீலர்ஸ் மோட்ல எடுத்துக்கோங்க. மீதி மோடெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி தான், ஹீலர்ஸ் மோடு தான் ஃபைனல் ஸ்டேஜ் விந்துஜெயம் இருக்கு. அந்த பயிற்சியை நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதே, எனக்கு இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து கேட்டார், சகோதரர் கிட்டத்தட்ட 500 நாள் மேல 1000 நாள் வரை பிரம்மச்சரியம் வந்திருக்கார், விந்துஜெயம் பயிற்சி 9 பொசிஷன்ஸ் மாடர்ன் சிலிபஸில் சொல்லி கொடுத்தது தொடர்ந்து டெய்லி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் விந்துஜெயம் பயிற்சி ஃபைனல், அவர் பயிற்சியில் இருக்கிறார் ஹீலர்ஸ் மோடு, ஆனா அவர் ஃபைனல் ஸ்டேஜ் விந்துஜெயம் பயிற்சி பொசிஷன்ஸ் பார்க்கவே இல்லை ஒண்ணு அப்படிங்கிறார். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற விந்துஜெயம் பயிற்சி பொசிஷன்ஸை கட்டி பணம் இருக்குதுன்ட்டு அதெல்லாம் பயிற்சி செய்யாமங்கிறது கொழுப்பு. பணம் இருக்குதுன்ட்டு ஜாயின் பண்ணிட்டு இவர் வேற பேசிகிட்டே இருக்கிறாரேங்கிறக்காக எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பயன்படணும், அது பயன்படாமல பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு உங்களிடம் உற்பத்தி ஆகும் அந்த பாலை போன்ற அந்த எனர்ஜியை நெய்யாக மாற்றுவதற்கு சித்தர்கள் அருளிய, திருமூலர் அருளிய, சித்தர்கள் அருளிய, முன்னோர்கள் அருளிய அருமையான பயிற்சிகள் இறைவன் அருளால் இந்த காலகட்டத்தில் இப்போது நீங்கள் என்னிடம் நெருங்காமலே, இது எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த பயிற்சி எல்லாம் கிடைக்காது சரிங்களா. நாடு மாடுகளைப் போல திரிந்து கொண்டிருக்க வேண்டியதான் மனுஷன். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் பிரம்மச்சரியத்தை இது போல 1000 நாள் எல்லாம் கடக்க முடியும். அது ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாம் நீங்க விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் தயவு செஞ்சு கற்றுக்கொள்ளுங்க. கண்ட கருமத்தெல்லாம் கத்துக்கிறோம், என்னென்னவோ விஷயத்துக்கு போறோம். இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போனால் சம்பளம் 1000 ரூபா கிடைக்குது, சாதாரணமாக கட்டடத்து வேலைக்கு 1000 ரூபா சம்பளம் கிடைக்குது. அப்போ ஒரு 2 நாளைய சம்பளம் கூட இல்லை, அது கொடுத்தா நம்ம ஒன்றும் சாப்பிட்றதில்ல, ஒரு சிவன் கோயிலே உருவாயாச்சு. இன்னமும் என்னென்ன வேண்டுமோ நம் சகோதரர்களுக்கு தேவையானது பண்ணுவதற்காக தான் ஒரு கட்டணம், அது உங்களோட கமிட்மெண்ட். தயவு செஞ்சு நீங்க பயிற்சிகளில் கலந்து கொண்டீர்கள் என்றால் பயிற்சிகள் செய்யுங்க, கலந்து கொள்ளவில்லை என்றால் தயவு செஞ்சு அதில் என்னதான் இருக்குதுன்னாச்சு கற்றுக்கொள்ளுங்க. எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள்லாம் வந்து கலந்து கொண்டு கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனாலே இறைவனின் அருள். அதில் நீங்கள் 30 நாளைக்கு மேலே பிரம்மச்சரியம் கடந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் பயிற்சிகளை சரியாக செய்யாமல் இருந்தீங்கன்னா இது போல சைட் எஃபெக்ட் வரும். இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட கோவப்படுற அது இது, ஏன்னா நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணலை. டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ண வேண்டும் என்றால், முறையாக செய்ய வேண்டும் என்றால்,
ஆயிரம் 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 வருட அனுபவங்களின் தொகுப்பு தான் நம்முடைய பயிற்சிகள், சரிங்களா? ஆயிரம் 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 வருட அனுபவங்களின் தொகுப்பு. இந்த சாதாரண இந்த உடம்புல இருந்தெல்லாம் இல்லை பயிற்சிகள் வந்ததில்லை, எல்லாம் நம் முன்னோர்களால் அருளப்பட்டவையை தான் தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரரின் கேள்விக்கு வந்துடலாம். ஆனா இது வந்து ஒரு அனுபவமா சகோதரர் சொல்லியிருக்காரு, எல்லோருக்கும் புரியும் அப்படிங்கிற புரியணும் அப்படிங்கறக்காக நான் படிக்கிறேன். விந்து சக்தி நீர்த்து இருந்தால் அடிக்கடி ஆண் உறுப்பு எழும்பும், இல்லை எனில் பெண்கள் எண்ணம் தோன்றி எழும்ப செய்யும், பெண்களை தவறாக பார்க்க தோன்றும். விந்து கெட்டியாக இருந்தால் நாம் பிரம்மச்சரிய பாதையில் எளிதாக நடந்து வரலாம். இது என்னுடைய 2.5 வருட அனுபவம். ஆச்சுங்களா? விந்து சக்தி கெட்டியா இருக்கணும். எப்ப கெட்டியாகும், எப்படி கெட்டியாகும் யோசிச்சு பாருங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒரு பால் தயிரா மாறி, தயிரை நீங்க சிலுப்பி வெண்ணெய் எடுத்து நெய்யா மாத்தி, இப்போ இது என்ன ஆயிருங்க, பால் தண்ணியாடு இருக்கிறது கெட்டியாயிருக்கும், புரிஞ்சுதா? கெட்டியாகிறதுக்கான பயிற்சி தான் விந்து செய்யும் பயிற்சியை. அப்போ அந்த கெட்டியாகிறதுக்கான பயிற்சியை நீங்க செய்ய வேண்டும். செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நீர்த்து தன்மையில் இருக்கிற விந்து சக்தி கடினத்தன்மை அடைய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிச்சு. சில சகோதரர் எனக்கு கேட்டிருப்பாங்க, அண்ணா எனக்கு உயிரணுக்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை, என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து தற்காலத்தில் இருக்கிற கெமிக்கல்களை உள்ள போட்டு சரி பண்ற விஷயம் இல்லை. உயிரணுக்கள்ங்கிறது சிவமே தான், அதை தாங்குவதற்கான சக்தி தான் ஆண்மகன். அந்த ஆண் அப்படிங்கிறதே இறைவனுக்கு இணையானவன், அதை நம்ம பயன்படுத்திக்கணும், சரிங்களா? வாழ்க வளமுடன். சகோதரர் சொல்றாரு, விந்துஜயம் பயிற்சி செய்வதன் மூலம் இது பூஸ்ட் செய்யப்படுகிறது. ஆண்குறி நரம்பு வலுவாக இல்லை எனில் ஆண்குறி எழும்பும், ஆச்சுங்களா? அப்புறம் காமம் இல்லாமல் மனிதனால் இருக்க முடியும். ஒருவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கும், அவருக்கு உடல் உறவு ஆர்வம் இருக்காது, அவரின் முழு கவனம் குடி மட்டுமே, அது போல காமம் இன்றியும் இருக்க முடியும். இது ஒரு பழக்கம், எப்படி ட்ரிங்க்ஸ் பண்றவனால ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்கவே முடியாது, அதே ட்ரிங்க்ஸே பண்ணாதால பாருங்க, அப்படியா ட்ரிங்க்ஸா, அது எனக்கு பழக்கம் இல்லையே. இப்ப சிகரெட் அடிக்கிறவன் அடிச்சே ஆகணும்னு தெரியவான், அடிக்காதவன் ஐயே எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லையே. ஏன், அது மாதிரிதான் இதுவும், பழக்கத்துல சிக்கியிருக்கீங்க, இது ஒண்ணு நிரந்தரமான ஆசை கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம பழக்கத்தால் நாம உருவாக்கி கொண்டது. ஒரு உடல் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்குள்ள சுழல்ல சிக்கிருச்சுன்னா ட்ரிங்க்ஸ் பண்றவன் மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்க முடியாதுங்கிற மாதிரி சுய இன்ப சுழல்ல சிக்கி கொண்டு அதுக்குள்ளேயே போக பார்க்கும். அதனாலதான் இந்த பழக்கத்திலிருந்து விடுபடணும் என்றால் பல சோதனைகளை கடந்துதான் வரணும், அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து ஒன்னா வந்துட்டே இருக்கிறோம், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துட்டு கதைக்குள்ள போயிடலாங்க. வாழ்க வளமுடன். ஆனா சிரோன்மணி மகாமணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பாத் ஆஃப் நாகமணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஃப் பாத் ஆஃப் செலிபஸி. ஸோ யூ ஷெல் சே போத் யுவர் வீடியோஸ் அப்கமிங் லென்த்தி ஆர் பிரீஃப்லி. 60 இயர்ஸ் கண்டினியூஸ்லி ஃபாலோயிங் செலிபஸி இஸ் கால்டு சிரோன்மணி அண்ணா. பட் நாகமணி ஐ டோன்ட் நோ, பிளீஸ் டெல். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நாகமணி அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகமணி எப்போ கிடைக்கும், ஒரு நாகப்பாம்பு 12 வருடம் விஷத்தை கக்காமல் இருந்தால் நாகமணி இருக்கு அப்படின்னு சொல்லி பாம்பு புறகால சுத்திட்டு இருந்தவங்களே தனியார் சித்தர்கள் சொன்ன சூட்சமம் புரியல. நமக்குள் இருக்கும் குண்டலினி நாகம், ஆச்சுங்களா? குண்டலினிங்கிற நமக்குள் இருக்கிற குண்டலினி ஆற்றல் என்னும் அந்த நாகப்பாம்பானது உயிராற்றலை நம்முடைய விந்து சக்தியை விஷம் வெளியில கக்கிருச்சுன்னா, ஆச்சுங்களா, அதுக்கு பலம் இல்லை, அதை வெளியேற்றாமல் தனக்குள்ளாக ஆக்னி துரிய சக்கரங்களில் தவத்தில் இருந்து ஆற்றல் விரயம் செய்யாமல் 12 வருடம் இருந்தால் இந்த குண்டலினி நாகத்திற்கென்று ஒரு மணி சித்தி ஆகும். அது ஒளிரும், அது ஒண்ணும் இல்லை. ஆக்னி துரிய சக்கரம் தான் 12 வருட பிரம்மச்சரியம் தான், குருகுல கல்வி 12 வருடம் தான். இதுதான் ஒரு நாகமணியாக ஒரு மனிதனை மாட்டின பிறகு நாகலோகம்னு சொல்லுவாங்க. எல்லாமே நாகலோகத்தை நம்ம அடையிறது எப்பன்னா 12 வருடம் பிரம்மச்சரியம் கடந்த பிறகுதான். அப்போ நாகமணியாக நம்முடைய பிரம்மச்சரிய ஆற்றல் ஒழுக்கத்தில் நிலைக்கும் ஆற்றல் மாறும், ஆச்சுங்களா? அது நாகமணி. அதே மனிதன் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் சிரஞ்சீவியாக சிரத்திலேயே வாழ்பவனாக சிரோன்மணியாக 60 வருடங்கள்லாம் கடந்து இருக்கிறான்னா 12 வருடம் அதையே என்ன வருங்க, அதை வந்து ஒரு 5 முறை 6 முறை 12 வருடம்னு கிட்டத்தட்ட சகோதரர் சொன்ன மாதிரி வருடங்கள் 60 வருடம் போட்டிருக்காரு இல்லைங்களா, ஒரு 5 முறை வந்து குறைஞ்சபட்சம் இந்த 12 வருடம் கடந்திருந்தா சிரோன்மணியாக, ஆக்சுவலா சிரத்தில்
வாழும் தகுதியுடைய மனிதனாக, அவனுக்கு உணவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நீண்டகால ப்ராசஸ்ங்க இது. சித்த யோகியாக மரணமற்ற பெருவாழ்வை உடலிலிருந்தே அடைபவருக்கான தகுதி. ஒரு மனிதன் உடலிலிருந்தே ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வை அடைய வேண்டும் என்றால் 12 வருட பிரம்மச்சரியம் என்பது ஒரு நாகமணியை போல உலகத்தில் எல்லா மனிதர்களும் எல்லாத்து பின்னாடி ஓடிட்டு இருக்கிற அந்த அந்த மாதிரியான உலகத்தில் இல்லாம நாகமணியை போல 12 வருட பிரம்மச்சரியத்தில் நிலச்சி தனக்குள்ளாகவே ஒளி தெரியும், பாதை தெரியும், அது போல வாழ முடியும். நாகமணியை அடைந்தவன் 12 வருடம் இது குருகுலத்துல சாதாரணமா செஞ்சு அனுப்பிடுவாங்க. அடுத்தது அதை தாண்டி பிரம்மச்சரிய வாழ்க்கையை தன் வாழ்க்கை முறையாக எடுத்துக்கொண்டு வாழ்ற அவனுடைய சிரமே மணியாக மாறி ஒளிர ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. நீண்ட கால ப்ராசஸ்ங்க அது. இந்த காலகட்டங்கள்ல முடியுமா அப்படிங்கிறது இறைவன் அருள் இருந்தால் மட்டும் நிச்சயமா முடியும், முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. உலகத்துல முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில அதை கலாச்சாரமாகவே வச்சு ஃபாலோ பண்றவங்களும் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொண்ட ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல எல்லாம் வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க, மறைஞ்சிருப்பாங்க. அது போன்ற ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க இயலுமா? உங்களுக்கு அறிவுல தெளிவு வந்துருச்சுன்னா உங்க குறைஞ்சபட்சம் நம்ம அளவுல நம்ம இதை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கறது இறைவனின் அருள் இருந்தால்தான் முடியும். 5 நாள் 6 நாளுக்கே சீரழியிறோம், யோசிச்சு பாருங்க. ஆனா இது நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க, எப்பேற்பட்ட கோவில்கள் உருவாயிருக்கு போய் பாருங்க. பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்ட கோவில்கள்லாம் இதெல்லாம் சாதாரண மனிதனால் முடியுமா? சிரோன்மணியை அடைந்து சகோதரர் சொன்ன மாதிரி நாகமணியை போல ஒளிர்பவர்களால் பல விஷயங்களை பிரபஞ்சத்தையே கட்டமைக்கும் ஆற்றல் கொண்ட மனிதர்களாக மாற முடியும். ஆனா அது ஒரு நாள்ல மாங்காய் காய்ச்சிருமா? ஒரு மாங்காய் விதை போட்டோடனே அந்த மரம் வந்து அது காய்ச்சிருமா? காய்க்காது. அந்த மாங்காய் போட்டு செடியாகி 10 இலை வரும், 20 இலை வரும், பெருசாகும், கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும், 7 வருஷம் 8 வருஷம் ஆகும்போது பிஞ்சு விடும், அப்புறம் பழம் வரும். அது மாதிரி பிரம்மச்சரி ஆற்றலை நீங்க நம்ம நமக்குள்ளேயே புதைச்சு தவத்துல நிலைக்க 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 வருடங்கள் போக 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 அதுக்கான ஸ்டேஜஸ் மாற 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 சகோதரர் கேட்ட இந்த கேள்விக்கான பதில் வர ஆரம்பிக்கும். நாகமணி வரும், அடுத்தது சிரோன்மணி வரும், அப்படியே போயிட்டே இருக்கும் காலம். வயதாகிறதே நின்றும் காலங்கள் கடந்த மனிதராக மாற முடியும். இதெல்லாம் பல்வேறு வகையான அறிவுக்கு எட்டாத விஷயங்கள். ஒரு ஒரு 10வது ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துட்டு ஒரு PhD லெசன் புத்தகத்தை பற்றி விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இப்போ நானே உங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்கு. ஆனால் அப்படி ஒரு பாதை இருக்கு. அதுக்கு நம்மை தான் நம்மளே தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தூய்மை முக்கியம். தூய்மைனா என்ன? மன தூய்மை முக்கியம். நம்மளே நம்ம ஜெயிக்கிறது முக்கியம். ஆரம்ப கட்டத்தில் நம்ம தானே விதைங்கிற ஒன்று போட்டால் தானே முளைச்சா அது நாகமணியாக சிறுவன்மணியெல்லாம் வரும். அந்த விதைகளை போடுபவர்களாக தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இதில் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் சகோதரர் சொன்ன மாதிரி சிறுவன்மணியாக சிரஞ்சீவியாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுக்கே நான் விட்டு விடுகின்றேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. 5வது நாள் கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்கிறோம். ஒரு கதை ஒன்று நான் சொல்லிடுறேன். நேற்றைய தினம் பலரும் வந்து இந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எங்கெங்கேயோ படித்த புத்தகங்கள்லேருந்து கலந்து தான் உங்களுக்கு சொன்னது. அது எனக்கு என்ன புத்தகம்னு சரியா ஞாபகம் இல்லை. இன்னொரு கதையை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். வேமன்னர் அப்படிங்கிற ஒரு நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய யோகி வேமன்னரின் கதை. அவரோட கதையை பார்க்கலாம். வேமன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தந்தையர் மிகவும் வசதியானவர்கள், பட்டணத்தாரை போல மிகவும் பட்டணத்தார் குடும்பத்தில் அந்த காலத்துல மன்னர்களுக்கே ஃபைனான்ஸ் பண்ண பட்டணத்தார், அப்பேற்பட்ட பட்டணத்தாரை போல வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தது இந்த வேமன்னர் அப்படிங்கிறவர். அவருக்கு தாய் தந்தையர் சின்ன வயசுலயே இறந்துடுறாங்க. ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான், அவர் பேர் ராமண்ணா. வேமண்ணா தம்பி, ராமண்ணா அண்ணன். அண்ணா வந்து கொஞ்சம் நீண்ட வயது டிஃப்ரெண்ட் அதிகம். அண்ணா வந்து முதல் குழந்தை, வயது டிஃப்ரெண்ட் அதிகம். அதனால தன்னுடைய தம்பியை வந்து மகனை போல நல்லா பார்த்து வளர்த்திட்டு இருக்கிறாரு. அவருடைய ராமண்ணாவின் அண்ணனான ராமண்ணாவின் மனைவியும் தன்னுடைய மைத்துனனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுந்தனாரை வந்து ரொம்ப ஒரு அன்போடு பையனை போல அவங்களும் பிரியமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அப்படி இருக்கும்போது வேமண்ணா வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. பள்ளி கல்லூரிகளில் ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல வசதி, தந்தையாரோட ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லை, ரொம்ப ஜாலி ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிறாரு பையன். ஒரு 15 வயசுக்குள்ளேயே அவர் சுற்றி இருக்கிற பசங்க எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்லலாம், ரவுடி பையனாக வளர ஆரம்பிச்சிடுறார். 15 வயசுக்குள்ளேயே எல்லா கெட்ட வழக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பசங்கள்லாம் எப்படி ரவுடினா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரவுடியா ஆயிட்டார். அப்போ 15 வயசு 16 வயசுக்குள்ளேயே இன்பத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சு ஒரு லவ்வில் விழுந்துடுறாரு. ஆச்சுங்களா, லவ்வில் விழுந்த அந்த பெண் வந்து ஒரு இந்த சிற்றின்பச்சாலைகள்லாம் இருக்கும் அந்த காலத்துலலாம். சிற்றின்பச்சாலைகள்லாம் என்னன்னா ரெட் லைட் ஏரியான்னு சொல்லலாம்.
அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு பெண்ணு மேலே சின்ன பொண்ணாக இருந்திருக்குது, இவருக்கு பிடிச்சிருச்சு, தவறான பழக்கத்தில் அடிமையாகி இவர் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டார். ஏன்னா வசதியான குடும்பம், இவர் நிறைய பணம் கிடைக்க கிடைக்கும் அவர் போய் போய் அந்த பெண் கூட போய் போய் ஆற்றல் விரயம் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கு, 15 வயசு இந்த கல்வி சாலைகளில் சுற்றிட்டு இருக்கிறவர் தான். அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு தவறான வழியில் இந்த மாதிரி போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி அண்ணனான ராமண்ணாக்கு வந்துடுது. அண்ணன் அண்ணி எல்லாம் கலந்து பேசுகிறாங்க, இவனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனை எப்படி திருத்துறது, ஏன்னா சொத்துக்கள் நிறைய இருக்கு, தரமாட்டேன்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தம்பி இப்படி இருக்கானே ரவுடி பையனான் இருக்கானே, ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பாசம் அவர் மேலே. அப்போ கடைசியில் குறைஞ்சபட்சம் பணத்தை கொடுக்கறத நிறுத்துவோம், கல்வி முடிச்சுட்டு வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலான்ட்டு பணத்தை கொடுக்கறத நிறுத்தியிருக்காங்க. அவர் என்ன ஆகி போயிருது, இவர் வந்து ஆனால் அந்த பெண்ணை பார்க்காம அவரால் இருக்க முடியல வேமண்ணானால. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு, வீட்டில் கிடைக்கிற நகைகளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கறது, ஏன்னா அந்த நகை கொடுத்தாதான் அந்த பொண்ணு ஹாப்பி, அமௌண்ட் வந்தாதான் அந்த பொண்ணு ஹாப்பி ஆகிறான். ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருக்கிறான் போகிறப்பெல்லாம், எனக்கு இந்த இந்த பட்டு புடவை எடுத்துக்கொடு, எனக்கு அது எடுத்துக்கொடு, இது எடுத்துக்கொடு, அந்த நகையை எடுத்துக்கொடு, எனக்கு சோறு அது வாங்கிக்கொடு, இது வாங்கிக்கொடுன்ட்டு இவரை நச்ச நச்சு அவர் வந்து வீட்டில் இருக்கிற ஒன்றுனா ஒரு வீட்டு போய் போய் அங்கே கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா காதல் கண்ணை மறைச்சிருது இல்லைங்களா. அப்புறம் அந்த பெண்ணை பார்க்காம இவருனால இருக்க முடியல, ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி காதல் ஆகி போயிரு. அப்போது கடைசியில் என்ன ஆகி போச்சு, நகைகளையும் எடுத்துகிட்டு போய் பீரோக்களை வச்சு பூட்டிடுறாங்க. நகைகள் ஏதாவது வெளியில் சின்ன சின்னது ஏதாவது விலை மதிப்புள்ள எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு, ஒன்றோலே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நகைகளெல்லாம் பீரோவில் வச்சு பூட்டி கண்ட்ரோல் பண்ணோடனே அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுது, அண்ணனும் அண்ணியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் வந்து அண்ணியுடைய கழுத்தில் இருக்கிற தாலி செயினை கட் பண்ணுறக்கு வந்துட்டார். அப்புறம் அண்ணன் இல்லை அந்த டைமில், அண்ணி தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் வந்து தாலி செயினை கட் பண்ணுறக்கு வந்தோடனே அவங்க விழிச்சிட்டாங்க ராமண்ணாவோட மனைவி. அவங்களுக்கா பயங்கரமான கோபம், அழுகை, இறைவா ஏன் என்னை இப்படி சோதிக்கிறேன், நைட்டு பட்ட நைட்டு நேரத்தில் உறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொழுந்தனாரே வந்து தாலி எடுத்தான், நான் யாருக்கிட்டேன்னு போய் விடுவேன்ட்டு அவங்க கூக்குரல் போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து வேமன்னா பதறிட்டார், ஐயோ நம்ம என்ன ஒரு கேவலமான விஷயம் செஞ்சிட்டோம், எப்படி ஒரு இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவருக்குள்ள பயங்கர பதட்டம் ஆயிருது. அப்புறம் ராமண்ணா அவருடைய அண்ணி அண்ணி வந்து ரொம்ப அழுது இறைவன் கிட்ட கத்தி அவங்க, ஏன்னா அழு பெண்கள் இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாயிருச்சு, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செய்கிறாங்க, அதுவும் எதுக்கு போய் அந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்துக்குள்ள போறக்கு, இவரை சரி பண்ணவும் முடியல, மிரட்டவும் முடியல, திருத்தவும் முடியல. வேமன்னா பார்க்குறாரு அவங்க புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு, அண்ணி என்னால் முடியல, அந்த பெண்ணை பார்க்காம என்னால் இருக்க முடியல, நான் மயங்கி போயிருக்கிறேன், எனக்கு அந்த மயக்கத்திலேருந்து விடுபடவே முடியல, 5-6 நாளைக்கு ஒருக்கா நான் போய் பார்க்கலன்னு எனக்கு உயிரே என்னை விட்டு போயிருது, என்னால் முடியல, நீ என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எதையாவது கொடுங்க, நான் போய் கொடுத்தாதான் எனக்கு அவளை என்னை அவள் பார்க்குறேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அண்ணி கால் விழுந்து அழுகிறார். அவங்களும் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் கடைசியில் எல்லாம் யோசனை பண்ணிட்டு, சரி நாளைக்கு நாளைக்கு காலையில் நான் உனக்கு நகை தரேன், ஆனால் நீ அதை கொண்டு போய் கொடு, ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் கொடு அப்படின்னு வந்து ராமண்ணாவுடைய மனைவி அதாவது அண்ணி வந்து சொன்னோடனே இவர் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரு, போய் படுத்துட்டார். மறுநாள் காலையில் அவங்களுடைய ஊரில் சில மாடு வந்து காளைக்கு சேர்த்துவாங்க, அந்த இடத்துக்கு இவர் போயிட்டு வர சொல்கிறார், போயிட்டு வர சொல்கிறாங்க, நம்ம மாட்டை காளைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய செல்வந்தர் வீடு, காளைங்கிறது ஊரில் ஒரு இடத்துல இருக்கும், அங்கே மாடு வந்து காளைக்கு கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு போயிட்டு வர சொல்கிறார். சரி அதனால என்ன, பணம் வந்துச்சுன்னா நம்ம போய் நம்ம மாடை பார்க்க போவோம், அதனால அந்த காளைக்கு விடலாம் அப்படின்ட்டு மாட்டை பிடிச்சிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஒரு நாய் இன்னொரு நாயை புணர்ந்துட்டு இருக்கு, பார்க்குறாரு ஒரு நாய் இன்னொரு நாயை புணர்ந்துட்டு இருக்குது, அந்த பெண் நாய் போயிட்டே இருக்குது, இந்த நாய் வாழை ஆட்டிட்டு போயிட்டே இருக்கு, இவரு ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போறாரு காலை சேர்த்துருக்கு, அந்த நாய் இனப்பெருக்கம் செய்யறது பார்த்துட்டு போறாரு. இன்னொரு அந்த மருத்துவ இதுக்கு போனோடனே அந்த அந்த காலை சேர்த்துற இடத்துக்கு போனோடனே அந்த காளையானது இந்த மாட்டு மேல ஏறத பாக்குறாரு. மாடு இந்த சிற்றின்பு வேலையில தான் ஈடுபடு, அந்த நாய் அதுல தான் ஈடுபடுது. அப்புறம் கடைசியில சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்து மாட்டை கட்டினதுக்கு அப்புறம் அண்ணிக்கிட்ட போய், அண்ணி நீங்க கேட்டதை நான் பண்ணிட்டேன், சரியப்பா நீ பண்ணிட்ட, ஒன்றும் தவறு இல்லை, நகையை நான் கொடுக்குற, நீ கொண்டுட்டு போய் உன்னுடைய ஆசையை கிளத்துக்கிட்ட கூடு, ஆனால் நகையை நீ மூஞ்சி பார்த்துக்கோ, அந்த பொண்ணோட முகத்துக்கு நேராக கொடுக்காத, அந்த பெண்ணை ஆடை இல்லாமல் வர சொல்லு,
ஆடை இல்லாம அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் உன்னை உனங்கிட்ட முதுகு பகுதியை காட்டி தலைய குனிஞ்சு கால்களுக்குள்ள கையை விட்டு அந்த நகையை வாங்கிக்க சொல்லு அப்படின்னு அண்ணி சொல்றாங்க. அப்படிதானே, அதனால என்ன பணம் கொடுக்குறேன்னு சொன்னா அவ எப்படி வேணாலும் வருவா அப்படின்ட்டு இவர் நகையெல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போறார். போகும்போது அவகிட்ட சொல்றாரு, நான் உனக்கு நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், ஆனா நான் சொன்ன மாதிரி வந்தா தான் கொடுப்ப அப்படின்னு ஒன்னு. அந்த பொண்ணு ஆடையெல்லாம் இல்லாம நிர்வாணமா வராங்க. வந்து திரும்பி முதுகுப்புறத்தை காட்டி தலையை குனிஞ்சு கால்களுக்குள்ள கையை விட்டு வாங்கும்போது இவர் வந்து பாக்குறாரு, இரண்டு தொடைகளுக்குள்ள அந்த அந்த பெண் உறுப்பு எல்லாம் பாக்குறாரு. பார்த்து இந்த பெண்ணு குனிஞ்சு அந்த நகையை கேட்கும் போது பார்க்கும்போது அவர் உணர்த்தப்படுது. அந்த நாய் மாதிரி மாடு மாதிரி அந்த இனப்பெருக்கு பாகத்தை பார்க்கும்போது நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிக்கிறார். ஆச்சுங்களா, நாய்க்கும் மாட்டுக்கும் மனுஷனான நமக்கும் என்னதான் வித்தியாசம், ஒன்றும் கிடையாது. நானும் நாய் பொழப்பு பொழைக்கிறனே, இந்த ஒரு உறுப்புக்காக ஆசைப்பட்டு நான் வந்து என்னுடைய குடும்ப மானத்தையே சீரழிச்சிட்டேனேன்னு அவருக்கு உணர்த்த ஆரம்பிச்சிரு. அந்த உறுப்பை பார்த்துட்டு, அந்த நாயை பார்த்துட்டு, அந்த மாட்டோடைய உறுப்புகளை பார்த்துட்டு, இதுல என்ன இன்பம் இருக்கு, இந்த இன்பம் இதுல இருந்தா எனக்கு வருது, இந்த நாத்தம் பிடிச்சி இந்த உறுப்புகள்ல இருந்தா எனக்கு வருது, இல்ல என்னுடைய உயிராற்றலை நான் தான் விரயம் பண்றேன், இந்த உறுப்புகள்ல இருந்து கிடையாது, என்னுடைய ஆற்றலை என்னை நானே கொன்று கொள்ளுவதற்காக நானே வந்து பணத்தையும் கொடுத்து எல்லார்த்தையும் கொடுத்து நானே என்னுடைய ஆற்றலை என்னுடைய உயிரை உருவி வெளியில தள்ளுற, இந்த மாதிரி என்னுடைய ஆற்றலை விரையும் செஞ்சு நானே பலவீனம் அடைகிறதுக்கு நானே விரும்பி வந்துட்டு இருக்கிறேன், இதுல இருந்து நான் முக்தி அடையணும்ட்டு. அப்புறம் மறுபடியும் வந்து அவரு ஒண்ணுமே பண்ண முடியல, அவர் திரும்பி வந்து அன்னிக்கிட்ட நகையெல்லாம் கொடுத்துட்டு, நான் இனிமேல் இந்த உலகத்துக்குள்ள இருக்கவே முடியாது, நான் வந்து எங்கேயாச்சும் போயிடுறேன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு காளி கோயிலில் போய் தவத்துல உட்காந்து மிகப்பெரிய யோகியா மாறினதா அவருடைய வரலாறு சொல்லுவாங்க. இது மாதிரிதான் இன்பத்து பின்னாடி போயிட்டு அதன் மூலமா இழக்கிறது நம்முடைய ஆற்றல், நம்முடைய ஆற்றல் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய சித்தர்கள் சொல்லுவாங்க, பாசி குலத்தில் வீழ் கல்லா மனம் பாவியே அப்படிம்பாங்க. அது எப்படி சொல்லுவாங்க, பாசி குலம் பெண் இனப்பெருக்கு உறுப்பு இருக்கு இல்லைங்களா, அது பாசி படர்ந்த குலம் மாற்ற அது பாசி வலுக்கிட்டு உள்ள போற அந்த பாசி படர்ந்த குலத்துல என்ன ஆகும், காலை வச்சிங்கன்னா வலுக்கிட்டு உள்ள போயிடும் ஆச்சுங்களா. அது போல இனப்பெருக்கு செயல்பாடுகளுக்குள்ளாக எதிர்பால இனத்தவர் மேல நம்பி உள்ள போறவன் பாசி குளத்துக்குள்ள போனா வலுக்கிட்டு உள்ள போனா உயிர் கூட போயிடும். பாசி நிறைஞ்ச குளத்துக்குள்ள கால் வைப்பீங்களா, எவ்வளவு படி இருந்துட்டும் பாசி படர்ந்த குளம் இருந்த காலை வச்சீங்கன்னா வலுக்கிட்டு போயிடும். அது மாதிரி பாசி குளத்தில் வீழ் கல்லா மனம், அறிவு எஜுகேஷன் இல்லாம ஞானம் இல்லாதவர்கள் தான் இது போன்ற சிற்றின்பத்துக்குள்ள சிக்கி பாவிகளாக, பாவினா என்ன, தனக்குள்ள இருக்கும் தன்னுடைய தந்தையாக, பா என்றால் தந்தை, அதை அழிப்பவர்களாக பாவிகளாக மாறி பலவீனர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாசி குளத்தில் வீழும் கல்லாத மனம் கொண்ட மனிதர்களாக இனியும் நாம் இருக்க வேண்டுமா அப்படின்னு நீங்க ஆழமா உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க. ஒண்ணுமே கிடையாது, வெளி உலகத்துல எந்த கவர்ச்சியும் இல்லை, நம்முடைய உயிரை நம்ம தான் இழக்கிறோம், நம்முடைய வாரிசுகளை நம்ம தான் இழக்கிறோம் சரிங்களா, இழக்கிறது நம்ம தான். அது சிற்றின்பமாகவும் இருக்கலாம், சுயின்பமாகவும் இருக்கலாம், இனப்பெருக்க செயல்பாடுகளா இருக்கலாம், இறுதியாக நம்மை விட்டு ஈசன் சீ என்று நம்மை விட்டு இறைவன் விலகி போறார் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, இன்னும் நிறைய கேள்வி பதில்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நான் உங்களை ஒரு பழக்கத்துக்கு படுத்துறதுக்காக ஒரு 30 நிமிடத்தில் வீடியோக்களை ஆவரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம், மன உறுதியோடு வாங்க, மீண்டும் 6வது நாளில் சந்திக்கலாம். நம் பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்க் இருக்கு. நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு சொல்றேன், ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகளில் கலந்து கொள்ள பொருளாதார சிக்கல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ளுங்கள், ஒரு 500 ரூபாய் வரை நான் டிஸ்கவுண்ட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன், நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த 144 சேலஞ்ச் இந்த வீடியோட இறுதியில் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா, 500 ரூபாய் நான் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணி உங்களை நான் சேர்த்திக்கிறேன். விருப்பம் இருப்பவர்கள் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்கு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.